செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே 5 கடைகளை உடைத்து 180,000 பணத்தை மர்ம நபர்கள் திருடிச் சென்றுள்ளனர். பட்டாளம் கூட்டுச்சாலையிலிருந்து வேடந்தாங்கல் செல்லும் சாலையில் உள்ள ஃபேன்சி ஸ்டோர், மளிகை கடை, மூக்கு கண்ணாடி உள்ளிட்ட 5 கடைகளில் பூட்டை உடைத்து மர்ம நபர்கள் 180,000 ரூபாய் பணத்தை திருடிச் சென்றுள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி விசாரித்து வருகின்றனர். தொடர் திருட்டு சம்பவங்களை விடியா திமுக அரசு கண்டு கொள்வதில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் 6 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கிளிமங்கலம் பகுதியைச் சேர்ந்த ஜோதிவேல் என்பவர் கடந்த 2021 அதே பகுதியைச் சேர்ந்த 6 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். இதுகுறித்த வழக்கில் ஜோதிவேலுக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 7,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. மேலும் சிறுமிக்கு சமூக நலம் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு துறையில் அரசின் ஏதாவது ஒரு திட்டத்தின் கீழ் 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டுமென்றும் சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கோவையில் கள்ள நோட்டுகளை மாற்ற முயன்ற நபர் கைது செய்யப்பட்டார். கோவை புதூர் பகுதியில் உள்ள டாஸ்மாக் மதுபான கடைக்கு வந்த ரமேஷ் என்பவர் போலி 500 ரூபாய் நோட்டு கொடுத்து மது பாட்டில் கேட்டுள்ளார். இதனை பெற்ற டாஸ்மாக் ஊழியர் சந்தேகமடையவே உடனடியாக குனியாமுத்தூர் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்துள்ளார். இதன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் ரமேஷை பிடித்து சோதித்ததில் 56 போலி ரூபாய் நோட்டுகள் வைத்திருந்ததை கண்டுபிடித்தனர். இதையடுத்து ரமேஷை கைது செய்த போலீசார் கள்ள நோட்டு தயாரித்தது தொடர்பாக விசாரித்து வருகின்றனர்.